கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் நாடே திணறும் நிலையில் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டடம் கட்ட அவசரம் காட்டுவது அவசியமா என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது புதிய நாடாளுமன்றம் மத்திய அரசு அலுவலகம் பிரதமர் இல்லம் ஆகியவற்றை சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்ட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதில் புதிய நாடாளுமன்ற கட்டடம் மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது கொரோனா ஊரடங்கிற்கு இடையே கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கூடிய மத்திய அரசின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி தற்போது வழங்கப்பட்டுள்ளது இதனிடையே கொரோனாவால் அவதியுற்று வரும் நிலையில் தற்போது புதிய நாடாளுமன்ற கட்டடம் அவசியமா என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது புதிய நாடாளுமன்றம் கட்டும் செலவில் கொரோனா சிகிச்சைக்காக பதினாறு லட்சம் வெண்டிலேட்டர்களை வாங்கலாம் என குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துமாறு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளது